எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சீஸ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி வந்து எப்படி ஒரே ஒரு தக்காளி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு சமைக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி இது. காலையிலையும் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்ய பயங்கர ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இத்தோட பூண்டு, காஞ்ச மிளகாய், இதை எல்லாத்தையும் நான் வந்து நல்ல மையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போது பேனில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சப்புறம் வெந்தயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தாளிச்சுக்க போகிறேன். பூண்டோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது அரைச்ச இந்த தக்காளி விழுத இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கினா போதும். ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவே தான். ஸோ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, எவ்வளோ சுலபமான ரெசிபி இது. இப்போது வடித்த சாதத்தை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் வந்து சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்ட அப்புறம் இந்த ஈஸியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி மட்டும் இல்லைங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.